சமூகம் மாற வேண்டும், பிறர் மாற வேண்டும், அவர் மாற வேண்டும், அந்த குடும்பம் மாற வேண்டும், அந்த ஊர்வாசிகள் மாற வேண்டும், அந்த நாட்டில் வாழக்கூடிய மக்கள் வாழ வேண்டும். அப்படி மாறினால்தான் சமூகம் மாறும் என்று நாம் நினைக்கிறோம். எல்லோரும் மாற வேண்டும் என்று எண்ணக்கூடிய நாம் முதலில் நம்மை மறந்துவிட்டோம். நாம் இன்னும் முழுமையாக மாறவில்லை என்பதை உண்மையா இல்லையா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் கேட்கிறான், அத்அமுரூன அன்நாஸ பில் பிர் வதன்ஸௌன அன்ஃபுஸகும் வஅன்தும் தத்லூன அல்கிதாப். இது எனக்கு பொருந்தக்கூடிய வசனம், உங்களுக்கு பொருந்தக்கூடிய வசனம். உங்களில் பலர் அழைப்பு பணி செய்யலாம், மக்களிடத்தில் நன்மைகளை ஏவலாம், தீமைகளை தடுக்கலாம். இந்த வசனத்தை அதற்கு முன்னால் கொண்டு வந்து பாருங்கள். அல்லாஹ் கேட்கிறான், அத்அமுரூன அன்நாஸ பில் பிர், மக்களுக்கு நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள், வதன்ஸௌன அன்ஃபுஸகும், ஆனால் உங்களை நீங்கள் மறந்து விடுகிறீர்களே, வஅன்தும் தத்லூனல் கிதாப், நீங்கள் குர்ஆனை ஓதுகிறீர்கள், அஃபலா தகிலூன், நீங்கள் அறிவு பெற மாட்டீர்களா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே கேட்கிறான். இதை பயந்தார்கள் எமக்கு முன்னால் வாழ்ந்த அறிஞர்கள் எல்லோரும். ஒரு விஷயத்தை சொல்லுவதற்கு முன்னால் அந்த விஷயத்தோடு என்னுடைய வாழ்வு எப்படி இருக்கிறது என்பதை சோதித்து பார்த்தார்கள். ஆனால் இன்று அறிவுரை வழங்குவதற்கு நாம் எல்லோரும் தயார். ஒருவருக்கு அறிவுரை வழங்குவதற்காக அழைக்கப்பட்டால் முன்னே சென்று அறிவுரை வழங்குவதற்கு, பயான் நிகழ்த்துவதற்கு எல்லோருக்கும் ஆசை இருக்கிறது. ஆனால் நம்மை நாம் மறந்து விடுகிறோம். ஒரு அறிஞர், இப்ராஹிம் தைமி ரஹிமஹுல்லா, இரண்டாவது நூற்றாண்டில் வாழ்ந்த அறிஞர், அவர்கள் சொன்னார்கள், என் செயலையும் என் வார்த்தையையும் ஒப்பிடுவதற்கு நான் விரும்பவில்லை. அப்படி நான் ஒப்பிட்டு பார்த்தால் தெளிவாக எனக்கு தெரியும் நான் ஒரு பொய்யன் என்று. அவ்வளவு பெரிய அறிஞர், ஹதீஸ் துறையில் அவ்வளவு பெரிய பிரசித்தி பெற்றவர், அவர் சொல்கிறார், என் வார்த்தையையும் என் செயலையும், நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளையும் என் செயலையும் ஒப்பிட்டு பார்த்தால் எனக்கு தெரிந்துவிடும் நான் யார் என்று, தான் நான் பொய்யன் என்று. அவரை ஒப்பிட்டு பார்க்க நான் விரும்பவில்லை. அவர் சொல்கிறாரே செய்கிறாரா வாழ்க்கையில் என்று அவரை பார்ப்பதற்கு முதலில் நான் விரும்பவில்லை. நான் என்னை பார்க்க ஆசைப்படுகிறேன். அதுதான் இங்க முக்கியம். நான் என்னை ஒப்பிட்டு பார்த்தால் நான் ஒரு பொய்யன் என்று எனக்கு தெரியும் என்று இமாம் இப்ராஹிம் தைமி ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் புத்தகம் அல் குர்ஆனிலே மேலும் கேட்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லிம தகூலூன மா லா தஃஅலூன், நீங்கள் செய்யாத விஷயங்களை ஏன் மக்களுக்கு நீங்கள் சொல்கிறீர்கள்? கபுர மக்கத்தன் இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே மிக பாரமானது எது? ஒரு மனிதன் தான் செய்யாத விஷயத்தை மக்களுக்கு அறிவுரையாக போதிப்பது. அல்லாஹ் அந்த குற்றத்திலிருந்து எம்மை பாதுகாப்பானாக. நாம் யார் என்று நமக்கு தெரியும். முதலில் நான் யார், என் ரப்புக்கு முன்னால் நான் நடந்து கொள்ளக்கூடிய முறை என்ன, தொழுகையில் என் நிலை என்ன, குர்ஆன் ஓதுதலில் என் நிலை என்ன, மறுமை சிந்தனையில் என் நிலை என்ன, மரண சிந்தனையில் என் நிலை என்ன என்பதெல்லாம் யாருக்கு தெரியும்? நமக்கு தெரியும். என்னை மக்கள் வேண்டுமானால் நல்லவராக கருதலாம். இவர் பயான் நிகழ்த்துகிறார், மக்களுக்கு அறிவுரைகளை சொல்கிறார், ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சிகளை எல்லாம் ஏற்பாடு செய்கிறார், அதில் நாம் எல்லோரும் இருக்கிறோம், எம்மை மக்கள் நல்லவர்களாக பார்க்கலாம். ஆனால் நாம் யார் என்று யாருக்கு தெரியும்? அல்லாஹ்விற்கு பிறகு நமக்கு தெரியும். அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை தான், இமாம் இப்னு ஜௌசி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுவார்கள், இந்த மனிதர்கள் நமக்கு தரக்கூடிய கண்ணியம் எல்லாம் எதற்கு தான்? அல்லாஹ் எம்முடைய பாவங்களின் மீது போட்டுள்ள திரைக்கு தான். அந்த திரையை அல்லாஹ் அகற்றிவிட்டால் நாம் யார் என்று மக்களுக்கு தெரிந்துவிடும். அல்லாஹ் எமக்கு இட்ட அந்த திரைக்கு தான் மக்கள் கண்ணியம் கொடுக்கிறார்கள். எனக்கு அல்ல, உங்களுக்கு அல்ல. ஏன்? நம்முடைய பாவங்கள் வெளிப்படுத்தப்பட ஆரம்பித்து விட்டால் நாம் யார் என்பது நம்முடைய மனைவிக்கு தெரியும், நம்முடைய குழந்தைகளுக்கு தெரியும், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரிந்துவிடும். இன்று எம்முடைய வாழ்க்கை இதை பற்றிய சிந்தனை இல்லாமல் பிறரை பற்றிய சிந்தனையிலேயே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிறருடைய குறைகளை ஆராய்வதிலேயே நம்முடைய நேரங்களை கழித்துக் கொண்டிருக்கிறோம். இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு இரக்கம் காட்டட்டும், அவர் யார் என்றால் தன் குறையில் மூழ்குவதை விட்டு, பிறருடைய குறையில் மூழ்குவதை விட்டு தன்னுடைய குறையிலேயே மூழ்கி கொண்டிருப்பார். அல்லாஹ் ஒருவருக்கு அவனுடைய கோபத்தை அவனுடைய சாபத்தை இறக்குவான். யார் அவன்? பிறருடைய குறைகளில்
மூழ்கி கொண்டிருப்பான், தன்னை மறந்து விடுவான். முதல் நிலையை எடுப்பவன் மகிழ்ச்சியாக இந்த பூமியில் வாழ்வான், இரண்டாவது நிலையை எடுப்பவன் இந்த உலகத்திலேயே இழிவடைவான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொன்னார்கள், யார் ஒருவன் பிறருடைய குறையை தேடுகிறானோ அல்லாஹ் என்ன செய்வான், அவனுடைய குறையை தேட ஆரம்பிப்பான், அவனுடைய குடும்பத்தார்களின் மத்தியிலேயே அல்லாஹ் அவனை இழிவுபடுத்தி விடுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பாடாக. அதனால் எம்முடைய நஃப்ஸுக்கு எச்சரிக்கை செய்வது நாம் பிறருக்கு எச்சரிக்கை செய்வதை விட முதன்மையானது. அறிவுரைகளை பிறருக்கு நாம் கூறுவதை விட நம்முடைய நஃப்ஸுக்கு கூறுவது மிக முதன்மையானது. பிறர் நேர்வழியை அடைந்தாலும் அடையவில்லை என்றாலும் நாளை அல்லாஹ் அதை குறித்து எம்மிடத்தில் கேட்கப் போவது கிடையாது. ஆனால் என் நஃப்ஸு நேர்வழி அடையவில்லை என்றால் அல்லாஹ் என்னிடத்தில் தான் கேட்பான், நான் தான் அவனுக்கு பதில் சொல்ல வேண்டும். ஹசன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அதனால் தான் சொன்னார்கள், ஒரு மனிதன் எப்போதும் நலவிலேயே இருப்பான் தன்னுடைய நஃப்ஸை எச்சரித்துக் கொண்டிருந்தால். தன்னுடைய நஃப்ஸுக்கு எச்சரிக்கைகளை கொடுத்து கொண்டே இருந்தால் அவன் எப்போதும் நலவிலேயே இருப்பான். அதனால் தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அறிவுரையை பிறருக்கு கூறுவதாக இருந்தாலும் தன்னையும் அதில் இணைத்தே அல்லாஹுடைய தூதர் சொல்லுவார்கள். உதாரணமாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருமுறை சொன்னார்கள், நபி தோழர்களை பார்த்து, உங்களில் யாரும் உங்களின் அமல்களை காரணம் காட்டி சொர்க்கம் நுழைந்து விட முடியாது. எல்லாம் நான் இவ்வளோ செஞ்சிருக்க, இவ்வளோ அழைப்பு பணி செஞ்சிருக்க, இவ்வளோ சதக்கா கொடுத்துருக்க, இவ்வளோ மார்க்க நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செஞ்சிருக்க, எனக்கு சொர்க்கத்தை கொடுன்னு சொல்லி எல்லாம் யாரும் உங்கள்ட்ட கேட்க முடியாது. சஹாபாக்கள் உடனடியாக கேட்டார்கள், யார் ரசூலுல்லாஹ், அப்போ நீங்கள் உங்களுடைய நிலைமை என்ன? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம், நானும் தான், என்னையும் அல்லாஹ் அவனுடைய அருளால் சூழவில்லை என்றால் நானும் சொர்க்கம் நுழைய முடியாது. சூழலா நான் நபி, நான் ரசூல், நான் அல்லாஹ்வுடைய நேசர், அல்லாஹ் என்ன சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான்னு உறுதியாக சொல்லல. என்ன சொன்னாங்க, அல்லாஹ் என்னையும் அவனுடைய அருளால் சூழவில்லை என்றால் நானும் சொர்க்கம் நுழைய முடியாது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனால் பிறரை அழைப்பதற்கு தயாராக ஆகுவதற்கு முன்னால் இந்த மாநாட்டு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து, நாம் ஏற்பாடு அல்லாஹ்வுடைய உதவியால் நாம் செய்கின்ற இந்த ஏற்பாட்டின் மூலமாக பிறர் நேர்வழியை அடைய வருவதற்கு முன்னால் நாம் செய்ய வேண்டியது, என் ரப்புக்கு முன்னால் நான் யார், அதை முதலிலே நான் இன்று முடிவெடுக்க வேண்டும். என் ஈமானின் தரம் என்ன என்பதை நான் இன்றைய நாள் தெரிந்திருக்க வேண்டும். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய ஈமானை எப்படி மதிப்பிட்டார்கள்? குர்ஆனில் அல்லாஹ் மூன்று சமூகத்தார்களை சொல்கிறான், அதனுடைய விளக்கம் என்ன என்று ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே வந்து நின்றார்கள். ஒரு கூட்டம் சாபிக்கும் பில் ஹைராத், நன்மையில் விரையக்கூடியவர்கள், இன்னொரு கூட்டம் முக்குத்தசித், நடுநிலையாளர்கள், இன்னொரு கூட்டம் வாலிமுல் லினஃப்சு, தங்களுக்கு தாங்களே அநீதம் அளிப்பவர்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், சாபிக்கும் பில் ஹைராத், நன்மையில் முந்தியவர்கள் யார் என்றால் அல்லாஹ்வுடைய தூதரை ஈமான் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்து அவர்களுடைய நாவிலாலே சொர்க்கத்தின் நற்செய்தி கொடுக்கப்பட்டவர்கள். அவர்களை பின்தொடர்ந்தவர்கள் யார்? முக்குத்தசித், நடுநிலையாளர்கள். வாலிமுல் லினஃப்ஸே, தங்களுடைய நஃப்ஸுக்கே அநீதம் அளித்தவர்கள் யார் என்றால் வந்த தோழரை பார்த்து சொன்னார்கள், என்னையும் உன்னையும் போன்றவர்கள். ஐஷா ரழியல்லாஹு அன்ஹா தன்னுடைய ஈமானை எப்படி பார்த்தார்கள்? தன்னுடைய ஈமான் அல்லாஹ்விற்கு அநீதம் அளிக்கக்கூடிய தரத்தில் இருக்கிறது என்று பார்த்தார்கள். நாம் இன்னைக்கு எப்படி பார்க்குறோம்? ஒரு சின்ன ஒரு தாவா நிகழ்ச்சி நல்லபடியாக நடந்துருச்சு, மக்கள் வந்துட்டாங்கன்னா ஏதோ பெருசாக சாதனை படைச்ச மாதிரி பார்க்குறோம். அல்லது அஞ்சு வக்தி சரியாக தொழுதுட்டா இன்னைக்கு மௌத்தா போனால் கூட அல்லாஹ் நம்மளை ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ்ல ரசூலுல்லாஹோட வாழ வச்சிருவான்னு பார்க்குறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சீர்படுத்துவாடாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட தன்மை எமக்கு தரட்டும். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன், பாரக்கல்லாஹு லக்கும். அல்லாஹ் நம்ம அமல் செய்யக்கூடிய இந்த செயலை அல்லாஹ் அங்கீகரிக்கணும். அல்லாஹ் இதன் மூலமாக முதலாவதாக நமக்கு பலனை தரணும், அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வரக்கூடிய மக்களுக்கு பலனை ஏற்படுத்தணும். குவுலு கௌலி ஹாதா, அஸ்தகஃபிருல்லாஹி லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.